யாழ்ப்பாணத்தில் ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று ஆஜராகியிருந்தோம். இந்த வழக்கானது எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 8ஆம் தேதிக்கு தீதியிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்னமும் சுமார் 7 சந்தேக நபர்களை முற்படுத்த வேண்டி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வழக்கு, சோடிக்கப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்கு. கருத்து சுதந்திரத்துக்கும் இலங்கையினுடைய அரசியலமைப்பிற்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரான வழக்கு. இந்த வழக்கை சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தால் முறியடிப்பதற்கு நாங்கள் இறுதி வரை போராடுவோம், செயற்படுவோம். இன்றைய வழக்கு விசாரணை எவ்வாறு அமைந்திருக்கிறது? வணக்கம். இன்றைய தினம் தெப்பொங்கல் தினத்தில் என்று நாங்கள் நடத்தியிருக்கக்கூடிய அல்லது பங்கு பற்றிய போராட்டம் தொடர்பான வழக்கு மீண்டும் என்று எடுக்கப்பட்டது. இன்று பதில் நீதிபதியாக திரு தவபாலன் ஐயா அவர்கள் கடமையாற்றியிருந்தார்கள். அந்த விதத்திலே இந்த வழக்கிலே மேலதிகமாக இன்னும் 8 பேர் இதில் இன்று இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் 3 பேர் இந்த வழக்கில் இருக்கிறோம். ஆகவே இன்றைய இடத்திலிருந்து 11 பேராக இது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த வழக்கிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சுஹாஸ் அவர்கள் எங்கள் அனைவர் சார்பிலும் இன்று ஆஜராகியிருந்தார். நன்றி. சரியா? ஓகே.